ஹலோ வாய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டபிள்யூபி தமிழ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜியோ ஆஃபர் பத்தி பார்க்க போறோம். இப்போ இது வந்து பெரும் கிரிக்கெட் பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஜியோ வந்து ரீசெண்டாக நிறைய வந்து ஆஃபர்ஸ் விட்டுகிட்டே இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து ஜியோ ஃபுட்பால் அப்படி சொல்லிட்டு ஐஎஸ்எல்காக விட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஐபிஎல் வந்து 7ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்காக இந்த ஆஃபர்ஸை விட்டுருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் வந்து 51 டேஸ், 7ஆம் தேதியிலேருந்து 51 நாள் வந்து இந்த பேக்கேஜ் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் அப்படி பண்ணிங்கன்னா அதிகமான டேட்டா கன்செப்ஷன் ஆகும், இதில் வந்து அப்படி இருக்காது, கம்மியாகும். அதேமாதிரி ஹெச்டி குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் இது வந்து ஜியோவில் இருக்குமா இல்லை தனியாக அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஆப் விடுவாங்களான்றது எந்தமாரி தகவலும் அவங்க சொல்லலை. நீங்கள் 251 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 102 ஜிபி வரும், அது எக்ஸ்ட்ரா ஆடட். இப்போ 1 ஜிபி பர் டே அதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம நார்மலாக அதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது அதிகமான டேட்டா கன்செப்ஷன் ஆகும். ஸோ இந்த 251 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 102 ஜிபின்றது ஒரு இதுதான். மேலும் இது மாதிரி தகவலுக்கு தெரிய டபிள்யூபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுமாரி எதனா புதுசான விஷயம் தேவை வந்து நீங்கள் கமெண்ட் பட்டனில் கொடுங்க. எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அதை நாங்கள் போடுறோம். தேங்க்யூ.